ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம இருக்கிற இடம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர். இரண்டாவது படைவீடாக அமைந்திருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தில் இருந்து தான் இன்றைய தரிசனத்தை நாம வந்து பார்க்க போறோம். முதல்ல நாம பார்த்தது சுந்தர விநாயகர் அப்படினு இந்த விநாயகர் பெருமானுக்கு பேரு. நீங்க இந்த வழியாக திருச்செந்தூருக்கு வந்தீங்க அப்படினு சொன்னா முதல்ல இந்த பக்கம் இருக்கிறவர் சுந்தர விநாயகர். அதுக்கப்புறமா நீங்க அந்த வழியில வந்தீங்க அப்படின்னா அங்க முன்னாடி இருக்கக்கூடியவருக்கு வந்து தூண்டு கை விநாயகர் அப்படின்னு பேரு. இந்த விநாயக பெருமானை தான் முதல்ல நாம வந்து வழிபாடு பண்றோம். வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இங்க இருந்து நம்ம முருகப்பெருமானை பாக்குறதுக்காக போறோம். விநாயகர் எல்லா வினைகளையும் தீர்த்து வாழ்க்கையில நமக்கு வெற்றியை உண்டாக்கி தரக்கூடிய தெய்வம் ஆனபடியினால விநாயக பெருமானுடைய வழிபாடு முதல் வழிபாடாக நமக்கு சொல்லப்பட்டது. அதிலும் இந்த விநாயகருக்கு சுந்தர விநாயகர் அப்படின்னு பேரு. இந்த சுந்தர விநாயகரை நாமும் உள்ளன்போடு வழிபட்டு நம்முடைய இன்றைய திருச்செந்தூர் பயணம் மிக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த திருச்செந்தூர் திருத்தலத்துக்கு எத்தனையோ சிறப்புகள் சொல்லலாம். வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எம்பெருமான் முருகன் சூரண சம்ஹாரம் பண்றதுக்காக படை வீடு அமைத்து தங்கிய இடம். அதனால்தான் இதற்கு செந்தூர் அப்படின்னு பேரு. அங்க சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு மீண்டும் வந்து பஞ்சலிங்கங்களை ஸ்தாபித்து, அதாவது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து லிங்கங்களை ஸ்தாபித்து எம்பெருமான் சிவபெருமானை பூஜித்த திருத்தலம். ஒவ்வொரு மலராக கொண்டு அர்ச்சனை செய்கின்ற போது தேவர்கள் வந்து சுவாமின்னு முருகனை கூப்பிடுறாங்க. சுவாமி அப்படின்னாலே அந்த பெயர் முருகனுக்கு உரிய பெயர் தான். அப்படி சுவாமின்னு அழைத்த உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, கையில வச்சிருந்த அந்த பூவோடு அப்படி திரும்பி காட்சி கொடுத்த. ஆனா தான் இன்னைக்கும் திருச்செந்தூர் மூலவர் கையிலே ஒரு பூ இருக்கும். அவருக்கு பேரே பூஜா மூர்த்தி அப்படின்னு பேரு. பூனா பூர்த்தி செய்தல், ஜானா உண்டாக்குதல். மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உண்டாக்குகிற அந்த பூஜா மூர்த்தியை பார்க்க போறதுக்கு முன்னாடி கோயிலினுடைய கோபுர தரிசனம். கோபுர தரிசனம் கோடி பாவ விமோச்சனம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதனால இந்த கோபுரத்தை தான் நாம வர்ற வழியிலேயே முதல்ல நம்முடைய கண்ணுக்கு தெரியும். இந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு நாம உள்ள போலாம். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருக்கிற சிங்கப்பூர் கலையரங்கம் அப்படின்னு பேரு. இதுலதான் சூரசம்ஹார விழாவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து ஒவ்வொரு சொற்பொழிவாளர்களினுடைய பேச்சையும் கேட்கின்ற இடம். இந்த மேடைக்கு நான் முதன் முதல்ல ஏறுற போது எனக்கு வயசு 9. 1993 வருஷத்துல இருந்து ஒவ்வொரு கந்த சஷ்டியின் போதும் இந்த மேடையில உட்கார்ந்து சொற்பொழிவு ஆற்றுகிற வாய்ப்பை முருகப்பெருமான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ஆண்டு அப்படி ஆற்ற முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டேன். ஆனா நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஆறுபடை யாத்திரையில இங்க வந்து தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த கலையரங்கத்துல இருந்து உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க அடுத்து நாம உள்ள போலாம். இப்போ நாம ஆலயத்தினுடைய பிரகாரத்துல நாம வந்து பலமா வந்துருக்கோம். இதுதான் தங்க ரதம் பலம் வரக்கூடிய இந்த பாதை. இந்த பாதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இரக்கமாக இருக்கும். திருச்செந்தூரினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா எவ்வளவு இரக்கமானவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்தாலும் முருகப்பெருமானை வழிபட்ட பிறகு அவர்களினுடைய வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால நீங்க எந்த பக்கம் போனாலும் முதல்ல இரக்கமா இருக்கும். சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அது ஏற்றமாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பாதைகளை அந்த வண்ணமாக ஆலயத்தை அமைக்கின்ற காலத்திலேயே அப்படி அமைச்சிருக்கிறாங்க. இப்படி நம்ம வரக்கூடிய இந்த வழியில முருகப்பெருமானுடைய அந்த கோபுர விமான தரிசனம் அப்படிங்கிறது இந்த பாதையில தான் அமைஞ்சிருக்கு. பல பேருக்கும் தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஆலயத்தினுடைய ராஜ கோபுரத்தை தான் நம்ம வெளியில இருந்து பார்க்க முடியும். மூலஸ்தான கோபுரத்தை நம்ம வெளியில இருந்து தரிசனம் பண்ண முடியாது. இந்த ஒரு இடத்துல இருந்து தரிசனம் பண்ணினோம்னா தான் அந்த மூலஸ்தானத்தினுடைய கோபுரத்தை நம்மளால தரிசனம் பண்ண முடியும். இந்த திருச்செந்தூருக்கு வீரபாகுபட்டினம், திருச்சீர் அலைவாய், செந்தில், செந்தூர் அப்படின்னு பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. மூலவருக்கு சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு பேரு. இந்த ஆலயத்துல 4 உற்சவர்களை நாம பார்க்கலாம். சண்முகர், ஜெயந்திநாதர்,
அலைவாய் பெருமாள், இன்னொருத்தர் குமரவிடங்கர். இந்த குமரவிடங்கருக்கு தான் மாப்பிள்ளை சுவாமி அப்படிங்கிற பேர் இருக்கு. இது ஒரு கடற்கரை கோயில் மட்டுமல்ல, குடவரை கோயிலும் கூட. இங்கே குடவரையினுடைய அமைப்பை இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும். சந்தன மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையையும் நாம உள்ள தரிசனம் பண்ணலாம். பெருமாளும் அங்கே எழுந்தருளி அருள் புரிகிறார். கந்தசஷ்டி காலத்துல சம்ஹாரத்துக்கு வெளியே வரக்கூடிய மூர்த்திக்கு ஜெயந்திநாதர் அப்படின்னு பேரு. சம்ஹார மூர்த்தியாக விளங்கக்கூடிய இந்த முருக பெருமான நாம வெளியில தரிசனம் பண்றோம். ஆனா ஒரு அழகான கோலத்தோடு ஆலயத்திற்கு உள்ள சம்ஹார மூர்த்தி, அதிலும் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக முருகப்பெருமான் இங்கே காட்சி தரார். இந்த அமைப்பு வேற எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. இது பாத்தீங்கன்னா குடவரை ஆலயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல சான்றாகவும் அமைந்திருக்கு. குமர குருபரருக்கு அருள் செய்த அதே முருகப்பெருமான் தீராத வயிற்று வலியை பகழி கூத்தருக்கு தீர்த்து வைத்தார். அந்த நன்றிக்காக அவர் பாடியதுதான் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ். அதுபோல ஆதிசங்கரருக்கு ஏற்பட்ட உடல் நோயையும் இங்குள்ள முருகப்பெருமான் தீர்த்து வைத்தார். குறிப்பாக இலை விபூதி பிரசாதத்தை தரித்து அந்த நோய் அவருக்கு நீங்கியது. அதனால்தான் ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் அப்படிங்கறத இந்த தலத்து முருகப்பெருமானுக்காக பாடினார். இந்த இலை விபூதியினுடைய சிறப்பை கூட அந்த ஸ்லோகங்கள்ல அவர் சொல்லி இருக்கிறார். இப்போ நாம நின்றுட்டு இருக்கிறது திருச்செந்தூரினுடைய கடல். இந்த கடல் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி திருவிழாவின் போது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்க இருந்து சூரசம்ஹாரத்தை பார்க்கக்கூடிய இடம். முருகப்பெருமான் ஒவ்வொரு ஆண்டும் அந்த சூரனை சம்ஹாரம் பண்ற. ஒவ்வொரு ஆண்டும் சூரனை சம்ஹாரம் பண்றது யாருக்காக அப்படின்னா நமக்காக தான். நம்முடைய மனதில் இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று மலங்களையும் அழிக்கக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வை தான் சம்ஹாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சம் அப்படின்னா நல்ல, ஹாரம் அப்படின்னா ஒடுக்குதல், சம்ஹாரம் அப்படின்னா நன்றாக ஒடுக்குதல் அப்படின்னு அர்த்தம். சிதறி கிடக்கின்ற நம்முடைய குணங்களை எல்லாம் ஒடுக்கி முருகப்பெருமான் அருளாட்சி செய்கின்ற இந்த அழகான இடத்தை தான் இப்ப நாம பாக்குறோம். இது அது மட்டும் கிடையாது, குமர குருபரருக்கு அருள் செய்த இடம் அப்படின்னே சொல்லலாம். பேசாத ஊமை குழந்தையாக இருந்த குமர குருபரரை இந்த திருத்தலத்துக்கு அவருடைய தாய் தந்தையர்கள் அழைச்சிட்டு வந்து பேச வைக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான்ட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. 48 நாட்கள் விரதம் இருந்தாங்க, ஆனா அந்த குழந்தை பேசல. கடைசியில இதே கடல்ல மூழ்கி தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க முற்படுகிற போது முருகன் ஒரு குழந்தையாக வந்து காட்சி தந்து கையில ஒரு பூவை காட்டி இது என்ன அப்படின்னு அந்த குமர குருபரர்கிட்ட கேட்க குமர குருபரர் பூ அப்படின்னு பேச ஆரம்பித்தார். அதனால பேசாத ஊமை குழந்தையை பேச வைத்த முருகப்பெருமானாக விளங்குகின்ற இந்த சுப்பிரமணிய சுவாமி கடலோரத்தில் இருந்து எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த அழகான கடல் பரப்புல தான் சஷ்டி காலத்துல சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு அருமையான செயல் நடைபெறும். இந்த கடல் பரப்புல நின்று இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க போகலாம். இப்போ நாம நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் வந்து நாழி கிணறு. திருச்செந்தூரினுடைய முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒன்று. முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு தன்னுடைய தந்தையாரை வழிபடுவதற்காக சிவபூஜை செய்வதற்கு முன்பு நீராடணும் அப்படிங்கறதுக்காக ஞான வேலினாலே தோற்றுவித்த தீர்த்தம். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் நன்னீர் தீர்த்தமாக விளங்குது. நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே கடல், கடலுக்கு பக்கத்துல இந்த தீர்த்தம் இருந்தாலும் நன்னீர் தீர்த்தமாக, அதாவது நல்ல தண்ணீராக இந்த தீர்த்தம் இன்னைக்கும் இருக்கு. இங்க வந்து வழிபடக்கூடிய பக்தர்கள் இந்த நன்னீர் தீர்த்தத்துல நீராடி அதுக்கப்புறமா முருகனை வழிபடுவாங்க. ஏன்னா இது ஞான வேலால உண்டாக்கியது இல்லையா. வேல் எத்தனை உயர்ந்தது, அந்த உயர்ந்த ஞான வேலினால் உண்டாக்கிய இந்த தீர்த்தத்துல நாம மூழ்கினா நமக்கு ஞானமும் உண்டாகும். ஞான நலத்தை அருளக்கூடிய இந்த நாழிக்கிணறு தீர்த்தத்துக்குள்ள இப்ப லாக்டவுன், அதனால யாரும் நீராட முடியாது அப்படின்னாலும் இந்த தீர்த்தத்தை நாம தரிசனம் பண்ணியிருக்கிறோம். இதுவே இந்த சஷ்டி காலத்துல நமக்கு நல்ல புண்ணியத்தை தரும். இந்த திருத்தலத்துக்கு திருச்செந்தூர் அப்படின்னு பேரு. இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பல நாமங்கள் இருந்தாலும் செந்தில் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. செந்து இல், அதனால அவருக்கு செந்தில் அப்படின்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறவி பிணியை போக்கக்கூடிய தெய்வமாக இந்த முருகப்பெருமான் விளங்குகிறார். செந்து இல் அப்படின்னா என்ன? பின்னாடி கடல் தெரியுது இல்லையா. இந்த கடல் அலை இந்த முருகப்பெருமானுடைய திருவடியை வந்து அடைந்து மீண்டும் திரும்ப செய்கிறது. அது போல நாம் பிறவி பெருங்கடல் அப்படிங்கறதுல விழுந்து தத்தளித்து கொண்டிருக்கிற நம்மை கரை தேற்றும் தெய்வமாக, நம்மை கரை சேர்க்கும் தெய்வமாக விளங்கக்கூடியவர் இந்த செந்திலாண்டவர்.
இந்த செந்தில் ஆண்டவரினுடைய திருவடியை நாம் இறுக பற்றி கொண்டோமே ஆனால் பிறவி பெருங்கடலில் இருந்து இவர் நம்மை காப்பாற்றுவார். பிறவாமை என்கின்ற பெரும்பரத்தை இந்த தெய்வம் நமக்கு அருள்வார். ஆனால் தான் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றி பாடுகிற போது மிக அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோலும் அவன் மயூரமுமே அப்படின்னு நமக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். அதனால பிறவி பிணிகளை போக்கக்கூடிய தெய்வமாக விளங்குகின்ற இந்த செந்தில் ஆண்டவரை நாம் இந்த சம்ஹார காலத்துல நினைப்பதும் வழிபடுவதும் அவருடைய நாமத்தை சொல்லுவதும் மிக உயர்ந்த பலனை தரும். கடல் அலையை போல பல கோடி பிறவிகள் எடுத்து 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 துன்பப்படுகிற ஆத்மாவை காப்பாற்றும் பொருட்டு எம்பெருமான் இங்கே கடலை பார்த்த வண்ணமாகவே நமக்கு காட்சி தருகின்றார். அதனால தான் இந்த முருகப்பெருமானுக்கு செந்தில் ஆண்டவர் என்கின்ற திருப்பெயர் அமைய பெற்றிருக்கிறது. இந்த கந்தசஷ்டி திருநாளில் நாம உங்க எல்லாருடைய சார்பாகவும் முருகப்பெருமானு போய் இப்பதான் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அழகான தரிசனம், 12 கையாலும் அள்ளி தரக்கூடிய அந்த வள்ளலுடைய அருட்பிரசாதத்தோட தான் வந்து இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இந்த முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும். அதனால்தான் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் வேங்கடம்பின், மால்பட்டு அழிந்தது பூங்கொடியாள் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையின் சூரனம், வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கியன் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படின்ற அருணகிரிநாத சுவாமிகளின் வாக்கிற்கு ஏற்ப நம்முடைய வினைகள் அனைத்தும் தொலைந்து கந்த கடவுளின் கருணை நம் எல்லோருக்கும் பரிபூரணமாக துணை புரியணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த திருச்செந்தூருடைய சிறப்பு வந்து இலை விபூதி, பன்னீர் இலையில செய்யப்பட்ட இந்த இலையில வந்து இயற்கையாக முருகப்பெருமானுடைய அருட்பிரசாதமாக இந்த ஆலயத்துல தரப்படும். வேற எங்கும் கிடைக்காத ஒரு அற்புத பொக்கிஷம் இந்த பன்னீர் இலை விபூதி அப்படின்னு சொல்லலாம். இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தோட உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம திருச்செந்தூர் கோவிலினுடைய யானைக்கிட்ட நிற்கிறோம். இந்த யானைக்கு வந்து தேவ யானை அப்படின்னு பேரு. நான் ஒவ்வொரு தடவும் சஷ்டிக்கு வரும்போது அடிக்கடி தேவயானையோட பழத்தை வாங்கி கிடைக்கும். இன்னைக்கும் உங்க எல்லாருக்கும் தேவயானையுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த திருச்செந்தூர் ஆலயத்துடைய சிறப்பே பாத்தீங்கன்னா, நம்ம முருகப்பெருமான தரிசனம் பண்ண போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். நாம இப்போ இந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தா வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயம் அப்படிங்கறத இந்த பாதையே நமக்கு காட்டும். இந்த பாதை பாத்தீங்கன்னா ஏறிதான் வரும். அதனால எவ்வளவு இலக்கமான வாழ்க்கையில உள்ளவர்களும் இந்த தந்த கடவுளின் அருளை பெற்றால் ஏற்றம் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. முருகனோட வாகனம் சொல்ற மயில் வந்து அழகா சாப்பிடுறாங்க. ஆறுபடை வீட்டு யாத்திரையில நாம திருச்செந்தூர் திருத்தலம் 2வது படை வீடாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த அழகான திருத்தலத்துல இருக்கக்கூடிய சில சிறப்புகளையும் முருகப்பெருமானுடைய அருள் ஆற்றலையும் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கந்தசஷ்டி காலத்துல திருச்செந்தூருக்கு வர முடியலையே, முருகப்பெருமான தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டவர்களுக்காக இந்த பதிவு சற்று மன ஆறுதலை தந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த படை வீடாகிய பழனியிலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர் தரிசி. நன்றி, வணக்கம்.